வணக்கம் பண்பாளர்களே, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல அதாங்க கொரோனாவோட பாதிப்பு. உலக அளவுல பாதிப்பு அதிகமா இருக்கு. இந்தியா தமிழ்நாடு அப்படி பாதிப்புகள் அதிகமாயிட்டே போகும்போது கோயம்புத்தூர்ல பாதிப்புகள் அதிகமாகுது அப்படின்னு போன வீடியோ சொல்லியிருந்தோம். இந்த வீடியோல பாதிப்புகள் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல வச்சிருச்சு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் அவர்களுக்கு கொரோனாவோட ரிசல்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ரெண்டாவது, எப்போதுமே இல்லாத அளவுக்கு கோயம்புத்தூரில் பரிசோதனை முடிவுகள் தாமதமாகிறது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மூன்றாவது, கோயம்புத்தூரில் சித்த மருத்துவத்தை கொரோனாவிற்கு ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்னு. அப்புறம், எப்போதுமே இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் கோயம்புத்தூரில் 188 பேர் கொரோனா பாதிப்பு. இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை உங்களுக்காக கலெக்ட் பண்ணி வந்திருக்கேன். நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தேருங்கள். பல நிலை விஷயங்கள் உங்களை தேடி வரணும் அப்படிங்கிறக்கா. சரி, மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜாமணி அவர்கள் தொடர்ச்சியா கொரோனாவோட பணிகளை ஈடுபட்டு இருந்தாரு. எல்லா இடத்துலையும் நேர்ல போய் விசிட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும் போதுதான் மாவட்ட தலைவர் ராஜாமணி அவர்களுக்கு கொரோனாவோட பரிசோதனை முடிவு பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கு. கொரோனா பணியில் ஈடுபடுத்தக்கூடிய எல்லா அரசு அலுவலர்களுக்கும் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல இரண்டு முறையோ கொரோனாவோட பரிசோதனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி செய்யப்படும் போதுதான் இன்னைக்கு காலையில கொரோனா பரிசோதனை முடிவு ராஜாமணி அவர்களுக்கு மாவட்ட கலெக்டர் அலுவலர்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. பாசிட்டிவ் வந்த பின்னாடி அவரை தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆன்கோயிங்ல இருக்கு. இது ஒரு ஆச்சரியகரமான விஷயம். மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் கொரோனா அப்படின்னா பொதுமக்கள்லாம் என்ன அப்படின்னு பெரிய பயம் உண்டாக்கிறதா மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது. சரி, இன்னொரு விஷயத்த என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, கோயம்புத்தூரில் பரிசோதனை முடிவுகள் தாமதமாகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2000 பரிசோதனை முடிவுகள் இன்னும் வராமல் அந்த லேப்லயே இருக்கிறதா சொல்லப்படுது. சோ 2000 நபர்கள் பரிசோதனை முடிவுகளே தெரியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஏன் பரிசோதனை முடிவுகள் லேட் ஆகுது அப்படின்னு கேள்வி வைக்கும் போது அரசு தரப்புல சொல்லப்படுதுன்னு கேட்டா, பரிசோதனை மையமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சாம்பிள் கலெக்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு லேப் அசிஸ்டன்ட் ஒருவருக்கு கொரோனா வந்துருச்சு. அதனால கொரோனாவுடைய பரிசோதனை முடிவுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள முடிவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 2000 சாம்பிள் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இதுல ஒரு 1000 சாம்பிள் நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், 1000 பண்ணணும் அப்படின்றாங்க. இந்த 2000 பேர்த்தோட டெஸ்டிங் ரிசல்ட் வந்தாதான் கோயம்புத்தூரோட ட்ரூ ஃபேக்ட் கவுண்ட் என்னன்னு தெரியும். அது வரைக்கும் நம்ம இப்ப இருக்கக்கூடிய கவுண்டை வச்சு எந்த முடிவுக்கும் வர முடியாது. உண்மையை சொல்ல போனா கவுண்ட் எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஒத்துக்கதான் வேணும். இந்த 2000 பேர்த்துல வீட்டிலேயே சில பேர் முடங்கி கிடக்காங்க, சில பேர் காய்ச்சல் உணர்வுகளோட தங்களுக்கு இருக்குமோ ஒரு பயத்திலே வீட்டுக்குள்ள இருக்கதா சொல்லப்படுது. மூன்றாவது முக்கியமான விஷயம், ஏன் கொரோனா கோயம்புத்தூர் அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தா, ஜென்ரலாவே கோயம்புத்தூர் ஒரு பெரிய மாவட்டம் இல்லையு சொல்ல முடியாது. இந்த பக்கம் மேட்டுப்பாளையத்துல ஆரம்பிச்சு பொள்ளாச்சி வால்பாறை வரைக்கும் கவர் ஆகும். ஒரு பெரிய மாவட்டம் அப்படிங்கறதுனால பரவல் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும்னு சொன்னா, ஆனால் வரக்கூடிய காலங்கள் மழைக்காலங்கள். இந்த மழைக்காலத்துல இன்னும் ஸ்ப்ரெட்டிங் அதிகமாச்சு அப்படின்னா கோயம்புத்தூரை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சவாலான ஒரு காரியமா மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அடுத்த ஒரு விஷயம், கோயம்புத்தூர்ல ஸ்ப்ரெட் எல்லாம் அதிகமாயிட்டே போகுது, இதனால வீட்டிலேயே கொரோனா நோயாளிகள் வைத்து ட்ரீட்மெண்ட் தரப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அரசாங்கம் ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னும், அதாவது கோயம்புத்தூர் இன்னும் சென்னை அளவுக்கோ மதுரை அளவுக்கோ கவுண்டிங் வரல, நோயாளிகளோட எண்ணிக்கை வரல, அதனால அவர்களுக்கு வீட்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் தரப்பு எந்த விதமான ஐடியாவும் இல்லை அப்படின்னு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டிலேயே வைக்கிற அளவுக்கு எந்த விதமான அத்தியாவசியமும் இல்லை. ஏன்னா இஎஸ்ஐல போதுமான பெட் இருக்கு, கொடிசியால் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம், இது இல்லாம சிட்டி அவுட் சைட்ல ரெண்டு பெரிய பிளேசஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பேஷண்ட ட்ரீட் பண்ற அளவுக்கு. இதெல்லாம் தீர்ந்து போனாதான், இதெல்லாம் முடியாம போனாதான் பேஷண்ட்ஸ் எல்லாம் நாங்க வீட்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதுவும் கொஞ்சம் பயமான விஷயமா தான் இருக்குல்ல, கோயம்புத்தூர் நிலைமை தலைகீழாக மாறுதோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. இதுவும் சொல்ல போனா, எப்பயுமே இல்லாத அளவுக்கு ஒரே நாள்ல 188 பேஷண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கேசஸ், அதாவது பரிசோதனை முடிவு கன்ஃபார்ம் பண்ணது 188 பேர். இன்னும் வரக்கூடிய காலங்கள் இன்னும் அதிகமாகும். நான் சொன்னேன் டெஸ்டிங்கோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வராம இருக்கு, அது வந்தா இன்னும் அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் கோயம்புத்தூர் எவ்வளவு பேர் இறந்திருக்காங்கன்னு பார்த்தா, அட் பிரசன்ட் டுடே வரைக்கும் பாத்தீங்கன்னா 19 நபர்கள் இறந்திருக்காங்க. அதுல 15 ஆண்கள் 4 பெண்கள். இதுதான் கரண்ட் ரிப்போர்ட். இந்த நிலைமையை சீர்படுத்தணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம் நினைக்கிறோம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா, கொரோனாவுக்கு சித்த மருத்துவத்துடைய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது சென்னை மதுரையில ஆரம்பிச்சு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து பலன் கொடுக்குற அளவில் இருக்கு. அதனால கோயம்புத்தூரிலும் சித்தா மருத்துவத்தை கொரோனாவுக்கு பரிந்துரைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இன்னையில இருந்து கொரோனாவுக்கு சித்த மருத்துவத்தோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கரண்டா வந்தக்கூடிய இன்ஃபர்மேஷன் பாத்தீங்க அப்படின்னா, துடியிலூர்ல ஒரு 4 போலீஸ் பர்சனுக்கும், மதுக்கரையில ஒரு 4 போலீஸ்காரங்களுக்கும்,
கொரோனா வந்திருக்கதா சொல்லப்படுது. சோ கொரோனாவோட ஸ்ப்ரெட் எல்லா அபிஷியல்ஸுக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, காமன் பப்ளிக் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ரைட்டான டைம்ல நம்மளை நம்மளே தற்காத்துக்கதே இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய உருமாயிருமோ அப்படின்னு தெரியுது. 2000 பேர் ரிசல்ட் வரணும் கோயம்புத்தூர் நல்ல நிலைமைக்கு. டெய்லியும் பரிசோதனை முடிவுகள் அதிகப்படுத்தப்படணும். ஏன்னா ஒரு நாளைக்கு கோயம்புத்தூர்ல 300 பேர் டெஸ்ட் பண்றாங்க, சாம்பிள் கொஞ்சம் கம்மி தான். கோயம்புத்தூரோட நிலப்பரப்பு அளவை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல 300 பேர் ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்றாங்க. சோ இந்த சாம்பிளிங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாதான் ட்ரூ பேஷண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். கவர்மெண்ட் நெசசரி ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் எடுக்கணும், நம்மளும் கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படிங்கறக்காக இந்த பதிவு. உண்மையிலே பகிர்வது கடமை, பேசுவது பெருமை. இணைந்தேருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.